நாற்பது வயதில் தலைவராக மாறுகிறார். தலைவராக மாறியதோடு தலக்கணம் பிடிக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. நாற்பது வயதில் சமூகத்துக்காக இறங்கினார், மக்காவுடைய பாதைகளில் இறங்கினார், வீடு வீடாக இறங்கினார். அக்காலத்தில் வாழ்ந்த முழு மனித சமூகத்தையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற தாகம் அவரை தூங்க விடவில்லை, அவரை சாப்பிட விடவில்லை, அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை. வீடு வீடாக மலை மலையாக ஏறி தன்னோடு சிலரை இணைத்து கொண்டார். சகோதரர்களே, அதுதான் பெரும் ஒளி விளக்குகள். பத்து விளக்குகளை உருவாக்கினார். வாழும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், கட்டிடம் அல்ல, வயல்கள் அல்ல, காணிகள் அல்ல, மனித வளத்தை உருவாக்கிவிட்டு மரணிக்க வேண்டும். பத்து ஒளி விளக்குகள் சாதாரண விளக்குகள் அல்ல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ற விளக்கு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ற விளக்கு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்ற விளக்கு, அலி என்ற விளக்கு, சகோதரர்களே சாத் என்ற விளக்கு, சயீத், அபூபைதா பின் ஜர்ராஹ், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற பத்து அணையாத உறுதியான விளக்குகளை உருவாக்கினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் வாழும் பொழுது நாற்பது வயதிலே அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தானா, அதற்கு பிறகு தன்னுடைய சேவையையும் தன்னுடைய வேலையையும் தீவிரப்படுத்தினார். சகோதரிகளே, தலைவராக மாறினார்கள். யார் மௌத்து வரை தொழுவித்த இமாம்? யார் மஸ்ஜிது நபவியுடைய ஹதீப்? யார் ஒரு தலைவருக்கு தொழுவிக்க நேரம் இருக்கிறதா? தன்னுடைய மௌத்து வரை, தன்னுடைய கடைசி சக்கராத்து வரை பதினேழு தொழுகைகளை தவிர முழுதையும் தொழுவித்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறான பொறுப்பு! தன்னுடைய மௌத்து வரை ஹுத்பா ஓதியது யார்? மஸ்ஜிது நபவியுடைய மிம்பர் என்றாலே சொன்னார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா வமிம்பரி அலா ஹௌதி. சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய கபருக்கும் மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள பகுதி சுவர்க்கத்துடைய பூங்கா. என்னுடைய மிம்பரை அல்லாஹ் ஹவுதுல் கௌசர்லே கொண்டு வந்து வைப்பார் என்றார்கள். ஏ, எப்பொழுது மதீனாவிலே ஜும்ஆ தொடங்கினார்களோ கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தொடராக ஜும்ஆ ஓதினார். அதிலும் கடைசி ஹுத்பா ஓதியது புதன்கிழமை. மௌத்தாகுவதற்கு கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு முன்னால் அவர் ஓதிய ஹுத்பா உலகமே மறக்க முடியாத ஹுத்பா. மிம்பரில் உட்கார்ந்தார். உட்கார்ந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன், உங்களோடெல்லாம் வாழ்ந்திருக்கின்றேன், உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளில் குறைவு செய்திருப்பேன், உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய மானங்களை போக்கி இருப்பேன், என்னுடைய மானம் தயாராக இருக்கிறது, போக்கி கொள்ளலாம், உங்களுக்கு ஏதாவது கொடுக்க இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற பொழுது ஒரு சஹாபி எழும்பினார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 திர்ஹம் நீங்கள் தர வேண்டும். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதுல், அந்த பணத்தை கொடுத்து விடு, சாச்சாவுடைய மகன் ஃபதுல், அதை கொடுத்து விடுங்கள். கடைசி ஹுத்பா மன்னிப்பின் ஹுத்பாவாக இருந்தது. எவ்வளோ பெரிய தலைவர் சகோதரிகளே, எவ்வளோ பெரிய தலைவர், நன்றியின் ஹுத்பா. சொன்னார்கள் சஹாபாக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்திருக்கின்றேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர நான் ஒருவரை நண்பராக எடுப்பதாக இருந்தால் இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்திருப்பேன்.
நன்றி செலுத்தினார்கள். மூன்றாவது அன்சாரிகள் நான் மக்காவை விட்டு வந்த பொழுது எனக்கு அடைக்கலம் தந்து இந்த ஊரை சரி செய்த அன்சாரிகளே, அன்சாரிகள் உப்பை போன்றவர்கள், அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்றார். இதுதான் அவருடைய கடைசி ஹுத்துபா. மௌத்து வரை தொழுவித்து பொறுப்பை நிறைவேற்றினார். ஹுத்துபா ஓதி பொறுப்பை நிறைவேற்றினார். ஹதீப், இமாம், சகோதரிகளே, சமூக தலைவர் என்பதற்காக அவர் கபருக்குள் இறங்குவதை மறக்கவில்லை. தன்னுடைய மனைவி மௌத்தான பொழுது கபருக்குள் இறங்கியது யார்? தன்னுடைய வளர்த்த தாய் மௌத்தான பொழுது கபருக்குள் இறங்கியது யார்? நான் ஒரு அரசியல் தலைவர், நான் கபருக்குள் இறங்க மாட்டேன், எனக்கு அது அகௌரவம். நான் ஊர் தலைவன், யாராவது கபருக்குள் இறங்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 5 கபருக்குள் இறங்கினார்கள். முதலாவது கபர் இறங்கியது தன்னுடைய மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு செய்த பொறுப்பு அதுதான். மனைவியை கபருக்குள் வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஒரு தலைவர் கபருக்குள் இறங்குவதா? அதுதான் சொன்னேன், முழு பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு மௌத்தாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு மருமகன் எடுத்தது யார்? மருமகன் எடுத்ததிலும் பொறுப்பை நிறைவேற்றினார். தன்னுடைய மூத்த மகள் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு மருமகன் தேடினார். யாரை? அபுல் ஆஸ் பின் ரபீ, மக்காவில் சிறந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளையை. ஏன் சிறப்பானவர் தெரியுமா? வாக்களித்தால் நிறைவேற்றுவார், இதுதான் சிறப்பு. இரண்டாவது மகள், மூன்றாவது மகளுக்கு தேர்ந்தெடுத்த மருமகன் மாறியார் உத்துபா, உதைபா. தப்பத்தியதா இறங்கியதோடு உத்துபாவும் உதைபாவும் தலாப் சொன்னார்கள். உடனே மகளை விதவையாக விடக்கூடாது என்பதற்காக அடுத்த மருமகன் தேடினார். ருக்கையாவுக்கு அடுத்த மருமகனாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடித்து கொடுத்து ருக்கையா வஃபாத்தாகிறார்கள். அடுத்த மகள் உம்மு குல்சூமுக்கு அதே உஸ்மானை திருமணம் செய்து கொடுத்தார். தன்னுடைய கடைசி மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு தேர்ந்தெடுத்தால் மருமகன் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை. பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினார்.